இன்றைய நன்னெறி, ஒரு பிச்சைக்காரன் ஒரு நகரத்துல பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான். அப்போ அந்த வழியாக ஒரு அரசர் யானை மீது வருகிறார். அந்த பிச்சைக்காரனை பாக்குறாரு. பார்த்துட்டு சரி, ரொம்ப பரிதாபமா இருக்கு இந்த பிச்சைக்காரனை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்பு நாணயத்தை சுண்டி விடுறாரு. யானை மேல உட்காந்துக்கிட்டே ஒரு செம்பு நாணயத்தை சுண்டி விடுறாரு. சோ அந்த செம்பு நாணயம் உருண்டுகிட்டே அந்த பிச்சைக்காரிடம் போய் விழுகாம பக்கத்துல இருக்கிற சாக்கடையில போய் விழுந்துருது. அந்த பிச்சைக்காரன் வந்து ரொம்ப வேகமா போய் அந்த சாக்கடைய கிளறி எடுக்க பாக்குறான். அந்த அரசருக்கு பார்க்க பாவமா இருக்கு. உடனே என்ன பண்றாரு, இன்னொரு செம்பு காசை எடுத்து சுண்டி விடுறாரு. இந்த தடவை அந்த பிச்சைக்காரனோட கைக்கு அந்த கரெக்டா போய் அந்த காசு கிடைக்குது. இருந்தாலும் அந்த காசை எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிட்டு திரும்ப அந்த பிச்சைக்காரன் என்ன பண்றான்னா, திரும்ப அந்த சாக்கடைய கிளறிக்கிட்டே இருக்கான். இதை பார்த்தோன்னே சரி, இன்னும் இவனுக்கு அதிகமா தேவைப்படுது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளி நாணயத்தை எடுத்து சுண்டி விடுறாரு. அதுவும் அந்த பிச்சைக்காரனுக்கு கிடைக்குது. இருந்தாலும் அதையும் வச்சுக்கிட்டு அந்த பிச்சைக்காரன் என்ன பண்றான் அப்படின்னா, திரும்ப அந்த சாக்கடைய போய் அந்த பழைய செம்பு காசை எடுக்கவே கிளறிட்டு இருக்கான். இந்த தடவை ஒரு தங்க நாணயத்தை அமைச்சர்கிட்ட வாங்கி சுண்டி விடுறாரு. அதையும் எடுத்து அந்த பிச்சைக்காரன் வச்சுக்கிட்டு திரும்ப போய் அந்த சாக்கடையில கிளறிக்கிட்டே இருக்கான். இந்த என்ன பண்றாரு அரசர், அவருக்கு ஆச்சரியமா இருக்கு. இத்தனை கிடைச்சும் திரும்ப அதையே போய் அவன் கிளறானே அப்படின்னு சொல்லிட்டு அரசர் என்ன பண்றாரு, யானையில இருந்து கீழே இறங்கி வந்து அதை விட்டு வேண்டாம், நான் உனக்கு என்ன வேணுமோ இதை விட பெருசா ஏதாவது தர்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த பிச்சைக்காரனுக்கு அதெல்லாம் காதலே விழுல. திரும்ப திரும்ப போய் அந்த சாக்கடைய கிளறிக்கிட்டே இருக்கான். இதை பார்த்து அரசர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஊர்ல, அதாவது இந்த நகரத்துல பாதியை உனக்கு நான் எழுதி வைக்கிறேன், அந்த காசை வேணாம் விட்டுரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பிச்சைக்காரன் டக்குன்னு தலை நிமிர்ந்து பாக்குறான். பார்த்துக்கிட்டு அந்த அரசர்கிட்ட என்ன கேக்குறான் அப்படின்னா, சரி இந்த நகரத்துல பாதி எனக்கு எழுதி வைக்கிறீங்க, சரி அப்படி எழுதி வைக்கிறப்ப இந்த சாக்கடையோட சேர்த்து அந்த நகரத்தை பிரிக்கிறதுக்கான பத்திரத்தை எனக்கு எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அந்த பிச்சைக்காரன் சொல்றான். அரசருக்கு ரொம்பவே ஆச்சரியமா அந்த பிச்சைக்காரனை பாக்குறாரு. என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நிறைய பேர் நம்மள இப்படிதான் ஆரம்ப காலத்துல பட்ட அவமானங்கள், அவங்க சந்திச்ச அந்த எதிர்ப்புகள், சில பேர் அவங்களுக்கு கொடுத்த அந்த அவமானங்கள், அவமரியாதைகள், இது எல்லாமே அவங்க எவ்வளவு நல்ல நிலைக்கு வந்து விட்டாலும் அதை நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? அதாவது நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு பழசை மறந்துடணும் அப்படிங்கிறது தான், அதாவது ஞாபக சக்தி அப்படிங்கிறது நல்லதுதான், சில நேரங்களில் மறதியும் அவசியமானது. நம்ம பழசையே, ஒரு நல்ல நிலைக்கு வந்த பிறகும் பழசையே நினைச்சு இப்ப கிடைக்கிற அந்த வசதியையும் வாய்ப்பையும் முழுமையாக அனுபவிக்க முடியாமல் பழச நினைச்சுக்கிட்டே அதையும் தொலைத்து இதையும் தொலைத்து விடுகிறோம் என்பது என்னுடைய கருத்து. ஆழமா யோசிச்சீங்கன்னா புரியும். நல்ல யோக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்ந்து காட்டுவோம், வழி காட்டுவோம்.